புறம்போக்கு நிலம்னாலும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியறது இல்லை. புறம்போக்கு நிலம்னா அது அரசனுடைய இடம், அதாவது தனியார் இடங்கள் எல்லாம் ஒதுக்குனது போக அரசுக்கு கையிருப்பில் இருக்கிற நிலம் எல்லாம் புறம்போக்கு நிலம். அனாதி நிலம்னா அது ஒரு முதல்ல தனியார் இடம் இருந்திருக்கு, அரசு கணக்கெடுக்கும் போது இது ஏன் இடம் தானு எந்த தனியார் எல்லாம் போய் அரசிடம் கணக்கு கொடுக்கலையோ அப்போ அதை அனாதீனமா மாத்தி அரசுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது யார் எல்லாம் வாரிசு இல்லாம இறந்துட்டாங்களோ சொத்தே வந்து அப்புறம் அரசுக்கு போகுதோ அப்போ அதுவும் வந்து அனாதீன நிலமா ஆகப்படும். அதாவது புறம்போக்கு நிலம்னா அரசனுடைய இடம், அனாதீன நிலம்னா தனியாரிடம் இருந்து அரசுக்கு சென்று சேர்ந்த இடம். உனக்கு புரிஞ்சிருச்சா சொல்லு? எனக்கும் புரிஞ்சிருச்சு. அனாதீன நிலம்னா தனியாரிடம் இருந்து அரசுக்கு சென்ற இடம். மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். நன்றி.